ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட நேம் அஜய். என்னென்ன இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. புதுசாக கண்டென்ட் இருக்க போல, பட் அதுக்கான டைம் இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி யூடியூப் செட்டப் பண்ணுறது. யூடியூப் மீன்ஸ் யூடியூப்னா யூடியூப்ல ஸ்டூடியோ செட்டப், வாட் எவர் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் எப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் பண்ணுறதுன்றதை நான் காட்ட போகிறேன். பதினா முக்க படமும் வாங்க வீடியோ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு சேர் இருக்கு, இதில் தான் உங்க நான் மறைஞ்சிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாதனால நான் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ முக்கியமான விஷயம், யூடியூப் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபாட். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லோக்கலில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 350 something வச்சு அவ்வளோதான் தெரிஞ்சு. அமேசான் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு 400 or 500 மேக்ஸிமம் 400 வாங்கிக்கலாம். இது வந்து முக்கியமான விஷயம், எல்லா சுழகும் இது மஸ்ட்டு. பிகாஸ் ஸ்டெபிளைசேஷன் ஒரு இடத்துல வச்சுட்டா கேமரா அதே இடத்துல நிற்கிறது. அண்ட் தென் நான் கேமராலாம் யூஸ் பண்ணல. இது வந்து நான் இப்போ எடுத்துட்டு இருக்கிறது என்னோட ஃபோனு. நான் வீடியோ எடுக்கிறது, எல்லாம் எடிட் பண்ணுறது எல்லாமே சிங்கிள் பர்சன். நான் மட்டும்தான் என் வரைவேன், நானே வீடியோ எடுப்பேன், நானே எடிட் பண்ணுவேன், எல்லாமே அந்த ஃபோன் வச்சு தான் பண்ணுவேன். என் ஃபோன் பார்த்தீங்கன்னா போக்கோ X2, இதுதான் என்னோடய ஃபோனு. இதை தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து டேபிள். ஓகே, இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டில் இங்கே பாருங்கள், ஸ்க்ரூ இதெல்லாம் கழட்டிட்டு நானே ஒரு அப்படியே டேபிளாக மாற்றிக்கிட்டேன். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. என்னோடய ட்ராயிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நான் இதில் தான் வச்சுருப்பேன். ட்ராயிங் ஷீட்டு எல்லாமே இதுக்கு அடிக்கல கீழே வச்சுக்கிறதால எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். நான் உட்காந்து வரும்போது இங்கேயும் அங்கேயும் கால் வச்சுக்கிறதுனால இந்த டேபிள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா இதோ இந்த மைக்கோட ஸ்டாண்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 rupees. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இது வந்து என்னோட சேனலுக்கு மஸ்ட்டு. அண்ட் தென் ட்ராயிங் வரைகிற எல்லாருக்குமே இது கொஞ்சம் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இது மஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டாப் ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுக்கணும்னா இந்த ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ராயிங் வந்து நான் இப்படி வரைய ஆரம்பிப்பேன். இந்த ஃபோனை வச்சுட்டு இங்கே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அது பாட்டுக்கு ட்ராயிங் வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ ட்ரைபாடு, ஸ்டாண்டு, ஸ்டூலு இது எல்லாமே பார்த்தாச்சு. தென் மைக்கு, நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போயா மைக்கு, போயா M1 மைக்கு. இது ப்ரொஃபஷ்னல் லெவலான மைக்குன்னு சொல்லலாம். அதே டைம் வந்து நார்மல் யூடியூபர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது மட்டும் தான் நான் வாங்கினதுலே கொஞ்சம் காஸ்ட்லி, ஏன்னா இதோட விலை அரௌண்ட் 850. பட் இது உண்மையிலே ஒருத்துங்க சீரியஸாக சவுண்ட் குவாலிட்டி வேற லெவலில் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ நான் மைக்கில் பேசுகிறேன், டேரெக்டாக ஃபோனில் பேசுகிறேன். நீங்கள் ஸ்டார்டிங் லெவல் என்ட்ரி லெவல் யூடியூபராக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக ஃபோன் மைக்கே யூஸ் பண்ணுங்கள். ஃபோன் மைக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸில் இருக்க மைக் யூஸ் பண்ணலாம். பட் இது நான் எதுக்கு வாங்கினேன்னா கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுறதுக்காக நான் இந்த மைக் வாங்கினேன். இதுதான் நான் பண்ண கொஞ்சம் காஸ்ட்லி செலவு, பட் ஒர்த்தான ஒரு மைக்குங்க. ஏன்னா எல்லா யூடியூபை பார்த்துட்டு இந்த மைக் வந்து சஜஸ்ட் பண்ண ஒரே ரீசனுக்காக தான் நான் இந்த மைக் வாங்கினேன். ஓகே, அண்ட் தென் ஃபைனலாக லைட்டிங் ரொம்ப முக்கியம். வீடியோ எடுக்கும் போது இந்த லைட்டு பார்த்தாலே உங்களுக்கு, இது எல்இடி லைட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டங்ஸ்டன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்களே அந்த ஃபீல் இருக்கும், சுத்தமாக கிளாரிட்டி இருக்காது. அதனால இந்த வீடியோ கொஞ்சம் மற்ற வீடியோட கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு நானே ஒரு லைட்டு வந்து ரெடி பண்ணேன், இது ரெடி பண்ணேன், ஜஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிவிசி பைப் இருக்குல்ல, ஸோ பிவிசி பைப் வச்சு நானே செஞ்சிட்டேன். இதை வந்து எல் கட் பண்ணி இது ரெண்டு மெஷர் பண்ணி இந்த கேப்பை போட்டுட்டேன். ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பைப் விட்டுருக்கேன். இந்த ஹோல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பைப்பு மேலேனா மேலே தூக்கிக்கலாம், உள்ளனா உள்ள தூக்கி இந்த மாதிரி நட்டு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் தென் இது வந்து ஃபுல்லாக தர்மாகோல் டப்பா தான். உள்ளே வந்து அலுமினியம் ஃபைல் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து அலுமினியம் ஃபைலு. அதனால் இது நிக்கலை, அதனால் ஒரு பழைய டப்பா வச்சு இது சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட வேஷ்டி, ஒரு பழைய வேஷ்டி யூஸ் பண்ணாமச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த பின்னெல்லாம் வச்சு இப்படி கொடுத்துட்டேன். உள்ளே என்ன லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் லைட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ட்ரீட் லைட் இருக்கும்ல,
அது வந்து 100 வாட்ஸ், அதோட விலை பார்த்தீங்கன்னா 200 தான் அமேசான்ல. அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் உள்ள, நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ பிரைட்டா இருக்கு. இதுதான் நான் பண்ண ஒரு உருப்படியான காரணம். அந்த ஸ்டூடியோ செட்டப்ல இது வச்சுட்டாலே போதும், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நான் இங்க வச்சுட்டே இப்படிதான் வீடியோ எடுப்பேன், இங்க வச்சு வீடியோ எடுப்பேன். கண்டென்ட் வந்து ப்ராப்பரா தரணும், எந்த வித காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டு நான் உங்களுக்கு ஆரம்பித்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி 400 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் போடுறேன். அண்ட் தென் பை ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.